வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ரஜித். அவங்க இப்ப பாருங்க, இதுக்குள்ள போட்டு தான் அந்த வீட்டுட குடுக்குறாங்க. மண்ணெண்ணெய் விலை குறைஞ்சு கேட்கும் போது வாரர்கள், தாங்கள் மண்ணெண்ணெய் விலை குறைக்கிறோம், டீசலை விலை குறைக்கிறோம், லைட்டை போட்டு தாரோம், கரண்ட் எடுத்து தாரோம் சொல்றாங்க. ஆனா வந்து லஜ்ஜன் முடியும் ஆகல, காண முடியவில்லை. மலையால கண்டு குருமன் பிடிக்க போச்சு. உண்மையா? நான் இப்ப வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ரஜித். என்னுடைய சேனல் நேம் ரஜித் வியூ. என்னுடைய சேனலை புதிதாக பார்ப்பதாயின் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கிறோம்டா, பீட்ரூட் அறுவடை செய்கிற இடத்துல. இதனுடைய சரியான அட்ரஸ் குறும்பசிட்டி, தெற்கு தெல்லிப்பள்ளி தான் இதுன்ற சரியான அட்ரஸ். அப்போ இங்கே என்ன விஷயம் நடக்குதுன்னா, பீட்ரூட் அறுவடை செய்கிறாங்க. அப்போ நாங்கள் இங்கே என்ன விஷயத்த மக்களிடம் தெரிஞ்சு கொள்ள போகிறோம்டா, பீட்ரூட் அறுவடை எவ்வளவு காலம், இதை எங்கே அனுப்புறீங்க, இதுன்ற செலவு என்ன மாதிரி, இதுன்ற லாபங்கள் என்ன மாதிரின்ற விஷயத்தை தான் இந்த தோட்டம் முதலாளிட்ட நாங்கள் தெரிஞ்சு கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க நண்பர்களே, இதுதான் அந்த பீட்ரூட் அறுவடை செய்கிற இடம். பெரிய அளவு தோட்டம் பாருங்க, அவ்வளோ பெரிய தோட்டம் பாருங்க. இது இந்தியாவில் ஃபுல்லாகவே அறுவடை செய்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய அம்மாக்கள், நிறைய வயதான அம்மாக்கள், இளம் அம்மாக்கள் எல்லாருமே இங்கே அறுவடை செய்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க ஃபுல்லாகவே என்னன்னா, இப்போ இழுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ரெண்டு மூணு அண்ணாக்கள் இருக்கிறாங்க. அதை வெட்டி கொடுத்து அறுவடை செய்து இப்படியான ஒரு பேக்கிலேருந்து தான் அதை தயார்படுத்தி ஏற்றுறாங்க. இது எங்கே ஏற்ற போகிறாங்கன்ற விஷயத்தை நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். இவ்வளவு அழகான பீட்ரூட் உண்மையாகவே பார்க்கறதுக்கு நல்ல வடிவாக இருக்குது. அவங்க இப்போ பாருங்க, இதுக்குள்ள போட்டு தான் அந்த பீட்ரூட்டை கொடுக்குறாங்க. ஆனால் இது என்னென்ன, உரபாய் கணக்கோ இல்லை கிலோ கணக்கோனா? இது வந்து கிலோ கணக்கு, கிலோ கணக்கு. இதுதான் பாருங்க எங்களுடைய இலங்கையின் குறும்பசிட்டி பீட்ரூட். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, நல்ல முடி முடி மாதிரி இருக்கு பாருங்க, நல்ல வடிவாக இருக்குது. இது நீங்கள் அங்கே போய் எத்தனை இடங்களுக்கு போக போகுது இந்த பீட்ரூட்? போக போதானே பாருங்க, இந்த அண்ணாக்கள் தான் இந்த பீட்ரூட்டை உரபாய்க்கில் நிரப்புறாங்க. கிலோ கணக்கு, கிலோ என்ன விலையாண்ணா இப்போ போகுது? கிலோ இப்போ மலைஞ்சி போச்சுங்கோ, 80 ரூபாயும் 70 ரூபாயும் போகுதுங்க. ஆனால் உண்மையாகவே நீங்கள் பயிரிடைக்கணும் எதிர்பார்ப்போட பயிரிட்டுருப்பீங்களே அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணன். பேர் என்னண்ணா? எனக்கு வந்து மணிவண்ணன். மணிவண்ணன் அண்ணா. இதுன்ற அட்ரஸ் இருக்கா சொல்லுங்க அண்ணா. அட்ரஸ் வந்து குறும்பட்டி கிழக்கு தெல்லிப்பாளையம். தெல்லிப்பாளையம் அண்ணா. என்ன மாதிரிங்கண்ணா, பீட்ரூட் பயிர்றீங்க, அறுவடை செய்கிறீங்களா? ஓகே. இதுன்ற காலம் அவ்வளோ காலத்தில் பயிர்றது என்ன மாதிரி, இதுன்ற நடைமுறைகள் அண்ணா? இதுன்ற நடைமுறைகள் வந்து இப்போ இது வந்து தண்டு மாத பயிர். ஓகேண்ணா. வான முறையில் இந்த மழை காலத்தில் வந்து கூட ஒரு 85 நாட்கள், 90 நாட்கள், 75 நாட்கள் பிடிக்கலாம். பிடிக்கலாம். ஓகே. அப்போ சாரமாக இந்த பயிர் வந்து இப்போ 70 நாள் கூடி விட்டுது. ஓகே. மழை காலம் தானே, அதால கொஞ்சம் மழையால இந்த பயிர்கள் வந்து சேதமடைஞ்சு போச்சு. மழையால சேதமடைமே. ஆனா இப்ப சேதமடைறது பிரச்சனை இல்லை, ஆனா அதுக்கான மருந்து வகைகள் இருக்குதான? உரங்கள் மருந்து வகைகள் வந்து இருக்கு. இந்த பீட்ரூட் வந்து கடுமையான மழைக்கு வந்து சிவக்கும். அப்ப வந்து புழு பிடிக்கும். அதுல இருந்த மருந்துகள் வந்து என்னன்னு சொன்னா, இப்ப மருந்துகள் வந்து சரியான விலை தானே? இப்ப என்ன விலை போகுது மருந்து இல்லாமன்னா? இப்ப பாருங்க, ஒரு சாதாரண இந்த சிவப்புக்கு அடிக்கிற மருந்தே வந்து 4,800 ரூபாய் விற்கிறாங்க. இதுல வந்து 2,500 கண்டு இருக்கு. 2,500 கண்டு தோட்டம் வந்தா 10 பேரப்பு தோட்டத்துக்கு கூட இருக்கு. சரியா நாங்கள் 60 தான் இது மாதத்துல அறுவடை செய்யலாம். மழை காலத்துல ஒரு 10-15 நாள் கூடும. கூடும். சரி, இப்ப நீங்க 2 மாசம் சொல்றீங்கள தானே, இப்ப நீங்க அந்த பயன்படுத்துற மருந்து வகை இருக்க, அந்த 2 மாதத்துக்கும் அந்த மருந்து செலவு மட்டும் எவ்வளவு முடியும் உங்களுக்கு? சாதாரணமாக அதை சொல்ல முடியாது. இப்ப நாங்கள் அதை கணக்கிட்டு எழுதி வைக்கிறதானே. இப்ப உரம் வந்து இப்ப எல்லாம் வந்து 19,000. முந்தியெல்லாம் வந்து உரம் வந்து 50,000 எல்லாம் போனது இல்லை. போன வருஷத்துக்கு முதல் வரியம் வந்து 1,600 ரூபாய் வித்ததுங்க இந்த உரம். அப்ப போன வருஷம் வந்து 20,000 வித்து, 10,000 வித்து, 20,000 வித்து, 40,000 கூட வித்தது, 50,000 வித்தது போன வருஷம். இந்த வருஷம் வந்து 20,000 வித்து, இப்ப 18, 16, 19 விக்குது உரம்.
அப்ப பொருளாதார தடை காரணமாக வந்திருக்கும் போது இப்ப பொம்பளைகளுக்கு எல்லாம் பாருங்க எத்தனை பேர் வேலை செய்யணும் இப்ப வேலைக்கு எல்லாம் என்ன சம்பளம் சொல்லுங்க பாப்போம் ஒரு நாளைக்கு ஒரு 1000 வருமா 1500 இந்த இந்த கப்பில உங்க சம்பளத்தை கூட பாக்குறீங்களே நான் வருவேன் உங்கள்ட்ட வருவேன் என்னண்டா ஐயா இப்ப நீங்க சம்பள கணக்கு எல்லாம் சரி நான் உண்மையாவே நானும் ஒரு காலத்துல தோட்டம் செய்தேன் தோட்டம் வச்சிருந்தேன் என்னுடைய இடமும் தெல்லிப்பள்ளதான் தெல்லிப்பள்ளியா எனக்கு தோட்ட விஷயங்கள் தெரியும் ஆனா நான் செய்த காலங்கள்ல இந்த பொருளாதார பிரச்சனை இல்ல ஆனா உண்மையாவே இப்ப தோட்ட தொழிலாளி எல்லாருமே எதிர்கொள்ற பிரச்சனை இந்த மருந்து வகையில் உரங்கள் அந்த பிரச்சனை எதிர்கொள்றாங்க இப்ப ஆனா வந்து மருந்து வில உரம்பில ஆம்பளையர் பொம்பளைகளுக்கு சம்பளங்கள் கூட அப்ப நாங்கள் பயிரை அறுவடை செய்து கொண்டு விக்க அது மலிவு இப்ப அப்படின்னா பாருங்க நீங்க இந்த பீட்ரூட்ட இப்ப எங்க ஏத்த போறீங்க தமிழ்லக்கு தானே இது நாங்கள் தமிழ்ல பெரிய மார்க்கெட்டுக்கு ஏத்துறோம் பெரிய மார்க்கெட்டுக்கு ஏத்துறீங்க இப்ப உங்களுக்கு என்ன விலையில ஏத்த போறாங்க இது நாங்கள் வந்து இங்க லொறிக்கு போடுறது ஒரு மூட்டைக்கு 500 எடுப்பாங்க பெரிய மார்க்கெட்ல அவன் விலை உரிய அங்க வித்து எங்களை காசு கிலோ என்ன விலைக்கு கிலோ வந்து இப்ப 80 ரூபாய் 70 ரூபாய் போகுது இலங்கையில அதாவது யாழ்ப்பாணத்துல தற்சமயம் சந்தையில என்ன விலை போகுது கிலோ சுண்ணாத்துல வந்து கடன் விலை குறைவு ஏன்டா இங்க வந்து கூடுதலாக விவசாயம் இருக்கிறபடியால் சுண்ணா சந்தையில விலை குறைவு தமிழ்லேக்கு அனுப்புறோம் இங்க வந்து விவசாய தோட்டங்கள் இருக்கிற காரணத்தால இந்த நாங்கள் வந்து தொகையான சாமனை கொடுக்க முடியாதானே அதனால நாங்கள் தம்புள்ள பெரிய மார்க்கெட்டுக்கு ஏத்துறோம் முதல் அப்படியான ஒரு ஒரு 10,000 ரூபாய்க்கு நாங்கள் பயிரிட்டால் ஒரு 20,000-30,000 ரூபாய்க்கு எங்களுக்கு முதலீடு செய்தால் இந்த இதில் கழிச்சா கொஞ்சம் காசு மிஞ்ச குடிக்க மாதிரி இருக்கும் இப்பத்தே நிலைமையில 100,000 செலவழித்தால் 1,500,000 அப்படித்தான் பெறும் ஆனா அது அறுவடை செய்து வீரகாரருக்கு அதற்கு கொடுத்து கொண்டு போக காசு கடனா தான் பெறும் சுவர் அப்படித்தான் பெறுது நீங்க எங்கேயும் கதைச்சு பாக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் என்றபடியா செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறீங்க லாபம் நட்டம்ன்றது மாறி மாறி வரும் விஷயத்த நீங்க குறிப்பிட்டீங்க உண்மையாவே இந்த நட்டங்களை எதிர்கொள்றது நீங்க அரசாங்கத்தினால் தானே இந்த வெயிலுக்கு இருந்துதான் மக்கள் வேலை செய்யறாங்க ஆனா இந்த பொருளாதார பிரச்சனையை தாண்டி நீங்க இந்த தோட்ட தொழில கஷ்டப்படுறீங்க தானே அரசாங்கத்துக்கு என்ன விஷயத்த நீங்க கூற விரும்புறீங்க இதைத்தான் நாங்கள் சொல்றோம் என்னன்னு சொன்னா இந்த டீசல் மண்ணெண்ணெய் விலை குறைச்சு டீசல் மண்ணெண்ணெய் விலை குறைச்சு மற்ற விவசாய பொருட்களை விலை குறைச்சு இதில் விலை குறைச்சா அப்ப நாங்களும் சந்தப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் மக்களும் இப்படி நிலமா வாழக்கூடிய மாதிரி இருக்கும் அதான் இப்ப 100,000 கேட்கும் போது வாரார்கள் தாங்கள் மண்ணெண்ணெய் விலை குறைக்கிறோம் டீசலை விலை குறைக்கிறோம் லைட்டை போட்டு தாரோம் கரண்ட் எடுத்து தாரோம் சொல்றாங்க ஆனா வந்து 100,000 முடியும் ஆகலை காண முடியவில்லை நீங்கள் ஒரு பெருந்தொழிலாகவும் லாபமுடைய ஒரு தொழிலாக மாற்றி அமைப்பதற்கு நீங்க அரசாங்கம் என்ன எதிர்பார்க்கறீங்கன்னா இதுதான் எங்களுக்கு இந்த எரிபொருள் விலை இதுகளை விலை குறைச்சால் எங்களுக்கு எரிபொருள் விலைகளையும் இந்த உரங்கள் இதுகளை எல்லாத்தையும் விலை குறைச்சாலும் எங்களுக்கு ஒரு செய்யக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய அது என்ன காரணம் அந்த புழு பிடிக்கிறதுக்கான காரணம் புழு வந்து நாங்கள் என்னென்னா இந்த மருந்து வந்து அடிக்கிறதுக்கு மருந்து வகையில் விலை கூட அதனால நாங்கள் மருந்து அடிக்காம விட்ட காரணத்தால புழு பிடிச்சு போச்சு புழு பிடிச்சா என்ன மழைக்கு புழு பிடிக்குது அப்ப என்ன செய்யும் இளைய வந்து நோயாகினால் கீழே வந்து கிழங்கு வைக்காதங்க கிழங்கு வைக்காத உண்மையாவே நான் பார்த்ததுல நல்ல பெரிய கிழங்குகள் நல்ல வித விளைஞ்சிருக்குது அது என்ன காரணம் சொன்னா பெரிய கிழங்கு வந்து இது விலை உறவு காரணத்தாலே
நாங்கள் இந்த கிழங்கு புடுங்குறத இந்த அறுவடை செய்யறத தடை பண்ணி வச்சிருந்தேன், தள்ளி போட்டுருக்கு. அந்த ஒரு காரணத்துல பெரிய பெரிய விளைச்சல் ஒன்று வந்திருக்கோம். ஆனா இவ்வளவு பெரிய விளைச்சல் வந்தாலும் உங்களுக்கு லாபம் பண்றது குறைவு. என்ன லாபம் பண்றது? துப்புரவுக்கு இல்ல. சரியா குறைவு. என்ன சரியான குறைவு? பிரச்சனை இல்லை. என்ன உண்மையாவே உங்களுடைய இந்த விவசாயம் என்னும் பணி, விவசாயம் என்னும் தொழில் இன்னும் மேலும் மலர்ந்து நிறைய லாபங்கள் அடையிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அண்ணா தேங்க்யூ. நன்றி நன்றி. என்ன பேரக்கா உங்களுக்கு? என்ன மாதிரி சம்பளங்கள் இங்க தாராங்க? சம்பளம் ஒட்டரைக்கு வந்து 1500, ஒன்பதரைக்கு வந்து 1200. 1200 போதுமானதா இருக்கா நீங்க இந்த வெயிலுக்கு நிக்கிறதுக்கு? உண்மையா பாருங்க நண்பர்களே, அதிகளவான வெயிலா உண்மையாவே இந்த வீடியோ எடுக்க நிக்கவே என்னால இயலாம இருக்கு. பாருங்க இப்படி வெயிலண்டு இந்த வெயிலுக்குள்ளதான் இவ்வளவு பேருமே கஷ்டப்படுறாங்க. எல்லாருமே அவங்க சொல்ற விஷயம் எல்லாமே என்னன்னா இந்த ஒரு பொருளாதார விலையேற்றத்தை மட்டும்தான் மெயினா குறிப்பிடுறாங்க. இந்த அரசாங்கத்தின் இந்த பொருளாதார விலையேற்றத்தின் காரணமாக அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி கொள்வதற்காக மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. என்னென்னா வீட்டில் பிள்ளைகளை விட்டுட்டு ரெண்டு பேருமே வேலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்வாங்கப்படுறாங்க. அந்த வேலை செய்யறதும் தாண்டி அவங்களுடைய சம்பளமும் உண்மையாவே போதுமானதா இருக்கும்னு எனக்கு தெரியல. என்ன காரணமாண்டா இப்போதைக்கு ஒரு குடும்பத்தை ஒரு நாளைக்கு 3000 சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நாளைக்கு எனக்கு அவ்வளோ முடியும்? என்னுடைய தோட்டம் தான் பொயில கண்டு வச்சா போல பொயில கண்டு எல்லாம் பழுதா போச்சு. ஒரு மாதத்துல பொயில கண்டு எல்லாம் குருமன் பிடிச்சு போச்சு. அப்ப அதால ஃபுல்லா அழிச்சிட்டீங்க? அதால அழிச்சு அப்படியே உழுது போட்டோம். அப்ப உங்களுக்கு உழுத செலவு வச்ச செலவு எல்லாம் என்ன மாதிரி எவ்வளவு முடிஞ்சிருக்கும்? 60,000 மேல முடிஞ்சது. நட்டு இவ்வளவு காலம் பராமரிச்சதுக்கு ஆனா சரியான நட்டம் இனி வைக்கிறது காசு இல்லாத காரணத்தால் அப்படியே நான் தரைய உழுது விட்டுருக்கேன். 60,000 காசும் வீண் செலவு தானே? வீண் செலவு தான். தெரியும் நட்டம் தான் என்ன செய்யறது? மழை காரணத்தினால இல்ல மலையால கண்டு குருமன் பிடிச்சு போச்சு. உண்மையாவே மக்கள் அரசாங்கத்தின் விலையேற்றத்தில் மட்டும்தான் மக்கள் கஷ்டப்படுறாங்கன்ற விஷயத்தை தாண்டி இயற்கையினாலும் சில சில அழிவுகளை அவங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டு போகுது. பாருங்க உண்மையாவே பார்ப்பதற்கு கஷ்டமா தான் இருக்கிறது. இதுக்கு என்ன விடயம் சொல்றேன்னு எனக்கு தெரியல. ஆனா பார்ப்பதற்கு எனக்கே கஷ்டமா தான் இருக்குது. உண்மையான விஷயம் உண்மையே அடுத்த கட்டத்துக்காக புயல கண்டு வைக்க முடிகிறதுக்கு காசு இல்லை. அதால நாங்கள் எந்த பிறகு வைக்காம தரைய உழுது விட்டுக்கிடாது. வருமானங்கள் இல்ல தானே அதால என்ன? சரி அண்ணா. ஓகே நன்றியா. நன்றி. தம்பின பேர் என்னடா? இந்துஜன். ஏன் இந்த தோட்டத்து இந்த நடுவெயிலுக்கு நிக்கிற? நான் ஸ்கூலும் இல்ல, அப்பா உதவியா வந்து நிக்கிறேன். இது உங்களோட தோட்டமா? அப்பாக்கு நீ தான் உதவி அணிக்கிறனியா ஃபுல்லாவே? அப்ப ரைக்கிறது எல்லாமே ரைக்கிறது எல்லாமே சில நான் இருந்து ரைக்கிறது சில அப்பா ரைப்பேன். அப்பா செய்த சிலது என்ன? இது பொயில கண்ட விஷயத்தான். இதுல அந்த சுருங்கின மாதிரி நிக்கிறது காரணம் என்ன? அங்கால அப்படியே சுருங்கி நாங்கள் சேர்ந்து கண்டெல்லாம் மாத்தினாங்க. என்னத்துக்கு சுருங்கினது? குளிர்காத்தால. குளிர்காத்தால அது அழிஞ்சு போன காரணத்தினால. அப்ப இது இப்ப எல்லாம் வெட்டி விட்டு கிடக்குல்ல பாத்தி இழுத்த மாதிரி? ஏன் இப்ப இதுக்கு என்ன காரணத்துக்கு அழுத்த நிலமெல்லாம் காஞ்சி போய் கிடக்கு? என் ரைக்கையிலயோ இல்ல காசு இல்ல காரணத்தால அங்க வீட்டு விட்டு இழக்கினோம். அதுக்குதான் நான் ரெண்டே தம்பிள்ளை போய் நாளைக்கு காசு கொண்டு வந்து வந்து என்ன தரப்பீங்கல்ல? எத்தனை பேர் உங்களோட வீட்டுல? நானும் தங்கச்சி.
ரெண்டு பேர் தானே. நான் எங்க எந்த இடம் இருக்கிறது? குடும்பசெட்டி. குடும்பசெட்டியா? படிச்ச ஸ்கூல் வசாவலா. வசாவலா. உண்மையாவே நாங்கள் கூட இந்த வயசுல வேலை செய்திருப்போமா தெரியல நண்பர்களே. பாருங்க, ஒரு சின்ன படியை அப்பா உதவியா அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாண்டு என்ன வேற ஆசைப்படுறேன். நான் இன்ஜினியர். இப்ப இன்ஜினியர் ஆவறதுக்கு என்ன வாழ்த்துக்கள்? நல்லா படிச்சு அப்பா உதவியா இருந்து நிறைய விஷயங்களை செய்து சாதிக்கணுமா? தம்பின பேர் இந்துஜன். உறவுகளே, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொளியை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். விவசாயிகளின் நஷ்டங்கள், விவசாயிகளின் கஷ்டங்களை நான் மிகவும் அழகாக குறிப்பிட்டுள்ளேன். உண்மையாகவே இப்போ இருக்கும் இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளினால் விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். எவ்வளவுதான் இந்த வெயிலில் நின்று அவங்கள் வேலை பணி புரிந்தாலும் அந்த லாபத்தை ஈட்டுவதற்கான எந்த ஒரு வாய்ப்புகளுமே இல்லாமல் தான் இருக்கின்றனர். உண்மையாகவே பார்ப்பதற்கே ஒரு கவலையான நிலைமையில் தான் நான் இருந்தேன். இனிவரும் காலங்களில் இவ்வாறான யாழ்ப்பாணத்தின் விவசாயங்கள் வெவ்வேறு பட்ட விடயங்களை நான் கண்டிப்பாக உங்களுக்கு காண்பிப்பேன். மற்றும் அனைவருக்கும் நன்றி. என்ன காரணம் என்றால், என்னுடைய சப்ஸ்கிரைபர் வியூஸ் அதிகரிப்பது, என்னுடைய காணொலியில் இருக்கும் குறைநிலைகளை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை மென்மேலும் திருத்தி திறம்பட வீடியோவை நான் அப்லோட் பண்ணுகின்றேன். இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.